ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல வந்து மிக்சி, அம்மி, அம்மிக்கல் எதுவுமே இல்லாம சூப்பரா ஒரு துவையல் ரெடி பண்றோம். எப்படி பண்றேன்னு பாத்துடலாம். உங்க வீட்டுல சிரட்டை இருக்குன்னா அது மட்டுமே போதும், நம்ம அதுலயே வந்து துவையல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு வத்தல் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் கடாயில் சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு துவையலுக்கு தேவையான, காரத்துக்கு தேவையான வத்தலும் வச்சுட்டு அது கூட வந்து பரல் உப்பு, கல் உப்பும் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா இடிக்கட்டை எடுத்து இடித்து எடுத்துக்கோங்க. வத்தலும் உப்பும் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்து புளி நம்ம தேவைக்கேற்ப அதில் சேர்த்துடலாம். அதையும் ஃபஸ்ட்டு நல்லா தள்ளிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறோம். அப்புறம் ஒரு பல்லு பூடு. நம்ம சேர்த்த பூடு ஜீரகம் எல்லாம் நல்லா சதைச்சு எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்து தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இருக்கும். அப்படி இடிச்சு நல்லா திருக்கி எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையில வந்து சூப்பராக இப்போ மிக்ஸி அம்மிக்கல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த டைம்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா ரெண்டு கூட உப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம். இது டிஃபனுக்கு இட்லி தோசை சாதம் பழைய கஞ்சி கிழங்கு மரவள்ளி கிழங்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா அடிப்பொழி சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.